நீ ஒருவரை எப்படி தீர்க்கின்றாயோ நீ இன்னொருவரால் அப்படி தீர்க்கப்படுவாய். ஒரு செயல் செய்தால் வினை என்ற ஒன்று வரும். வினை என்ற ஒன்று வந்தால் அந்த வினையை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. சரணாகதினா வேலை வெட்டியே செய்யாம இறைவா நீ பாத்துக்க, இறைவா நீ பாத்துக்க, இறைவா நீயே எல்லாத்தையும் பாத்துக்கன்னா பூவாக்கு யாரு வேலைக்கு போறது? இப்போ குண்டலினியும் உங்களுக்கு மேலே ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு குண்டுமணி கூட மேலே ஏறாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒருவேளை குண்டலினி ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம். எனி திங் யூ அக்செப்ட் Without conflicts will take you to peace. That is the miracle of surrender. Guruve Sarnam. இந்த பயணம் வந்து ஆரம்பித்தப்போ வந்து ஒரு இறைவனை பற்றிய ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் நான் பல சந்தேகங்களோடு வந்தேன். ஆனால் தம்பி வந்து அது குறித்து ஒரு நிறைய ஞான விஷயங்களை வந்து எனக்கு இதில் சந்தேகம் எல்லாத்தையுமே போக்கிட்டார். ஏன்னா வந்து குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா நம்ம இறைவனை போய் அடைய முடியாது. நான் சாமி தீட்சை வட்டகணத்தில் வாங்கினா கூட எனக்கு பல்வேறு வழித்தவர்கள் ஏற்படுது. அதெல்லாம் சரி பண்ணி தான் தம்பி வந்து என்னை நேர்வழியில் கூப்பிட்டு போகிறப்பல. இப்போ முக்கியமான ஒரு மெயினான ஒரு வழி தவறி போன இந்த பிள்ளையை வந்து தம்பி வந்து குருவாக இருந்து என்னை கூப்பிட்டு நேர்வழிப்படுத்திட்டார். அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த டூரை நான் வந்து ஒரு உலகியல் விஷயமாக நான் இதை நான் பார்க்கவே இல்லை. எவ்வளோ தூரம் தம்பிகிட்ட வந்து அந்த ஞானத்தை வாங்க முடியுமோ அதுவாக தான் நினைக்கிறேன். இந்த டூரை பொறுத்தவரை எனக்கு எந்த ஒரு சிரமமும் எனக்கு கிடையாது. மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி குருவே சரணம். கருணையோடு இருங்க அப்படின்றது தான் மாற்றி மாற்றி வளைச்சி வளைச்சி சுற்றி சுற்றி கருணையோடு இருங்க அப்படின்றத சொல்லியிருங்க. இப்போ நீங்கள் கருணையோடு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களை எப்படி பாதிப்புக்கு உள்ளாக்குறீங்களோ அது உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒருவனை எப்படி தீர்க்கின்றேனோ நான் அப்படி இன்னொருவரால் தீர்க்கப்படுவேன். இதுதான் தத்துவம். பைபிள்லையும் சொல்லுது, இதை தான் சொல்கிறாங்க. திருக்குறளும் இதுதான் சொல்லுது. திருக்குறானும் இதைத்தான் சொல்கின்றது. என்ன சொல்லுது? நீ ஒருவரை எப்படி தீர்க்கின்றாயோ நீ இன்னொருவரால் அப்படி தீர்க்கப்படுவாய். நன்மையாக நன்மை கணக்கினால் நீ தீர்த்தாய் என்றால் நன்மை கணக்கினால் நீ தீர்க்கப்படுவாய். கெடுதல் பண்ணி எங்கேயாவது லொல்லு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கர்மா இஸ் அ பூமராங். கர்மா என்பது, கர்மானா என்னன்னு தெரியுமா? கர்மானா என்ன? செயல்னு அர்த்தம். கர்ம வினைனா என்ன? செய்த செயலுக்குண்டான வினை அல்லது பலன், எப்படி வேணாலும் சொல்லலாம். கர்ம பலன், கர்ம வினை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போது ஒரு செயல் செய்தால் வினை என்ற ஒன்று வரும். வினை என்ற ஒன்று வந்தால் அந்த வினையை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஒருவேளை இறைவனிடம் நீங்கள் சரணாகதி அடையும் போது பொறுமையாக ஒழுகும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா 100% இறைவனை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னு வைங்க, ஒரு 100 கோடி ரூபா லாஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கர்ம வினை இருக்குது அப்படின்னா, இறைவனை 100% சரணாகதி அடைந்ததன் காரணமாக 100 கோடி லாஸ் ஆன மாதிரி ஒரு படத்தில் உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஹீரோவாகவோ இல்லை மெயினான கேரக்டரில் உங்களை நடிக்க வச்சு கர்ம பலனை நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. உங்கள் 100 கோடி உங்ககிட்டயே தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஒருவேளை நான் இறைவனை சரணாகதி அடையலை அப்படின்னா உண்மையாகவே உங்களோட சொத்து பொத்து பூரா லாஸ் ஆயிரும். சரணாகதிக்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு. இது புரிஞ்சதில்ல? சரணாகதினா என்ன? சரண்டர்னு அர்த்தம். சரண்டர்னா என்ன? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடுறது. எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க. இதை பல பேர் தப்பாக வேற புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா சரணாகதினா வேலை வெட்டியே செய்யாமல் இறைவா நீ பார்த்துக்க, இறைவா நீ பார்த்துக்க, இறைவா நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கன்னா பூவாக்கு யார் வேலைக்கு போகிறது?
குடும்ப கஷ்ட நஷ்டங்களுக்கு யார் பொறுப்பேற்பது? வாங்கி வச்சிருக்கிற கடனெல்லாம் யார் அடைக்கிறது? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ குண்டலினியும் உங்களுக்கு மேலே ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இருக்கிற ரேஞ்சுக்கு குண்டுமணி கூட மேலே ஏறாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருவேளை குண்டலினி ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம். வீட்டில் நடு வீட்டில் உட்காந்துருக்கீங்க, குண்டலினி மேலே ஏறிடுச்சு, அப்படியே அண்டை சராசரம் முழுதும் கண்ணுக்கு தெரியுது, ஏகாந்தத்தில் இருக்கீங்க, சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்ருப்பீங்க? வெளியில் கடங்காரன் என்ன சொல்லுவான், நீ வெளியே வந்து தானடியா, உனக்கு வெளியே வா, நீ குண்டலினி ஏறட்டும், எது வேணாலும் உனக்கு மேலே ஏறட்டும், நீ வெளியில் வந்து பதில் சொல்லுன்னு கடங்காரன் நிற்பானா மாட்டானா? ஏன்னா வினையை இழுத்து வச்சிட்டீங்க. இழுத்து வச்ச வினை யார் முடிக்கணும்? அப்படி இல்லைன்னா ஒன்று எஸ்கேப் ஆகி காட்டில் போய் எங்கேயாவது போய் உட்காந்துடணும், அந்தளவுக்கு திறமை இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? இழுத்து வச்ச வினையை நாம் முடித்துத்தான் ஆக வேண்டும். அதுக்கு என்ன மிகப்பெரிய ஆயுதம் என்று கேட்டீர்கள் என்றால், சரணாகதி. சரணாகதினா உடலுக்கு இல்லை, மனசுக்குத்தான் சரணாகதி. புரிஞ்சுதா? எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர். எதையும் நீ முரண்பாடு இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டாய் என்றால் உன் மனம் அமைதி நிலைக்கு ஒரு வினாடியில் சென்று விடும். அதுக்கு பேர் தான் சரண்டரோட குவாலிட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு தாட் வருது, நைட்டு ஒரு 10 மணி ஆகி கிளாஸ் முடியலன்னா என்ன பண்ணுறது? இப்படி ஒரு தாட் வருதுன்னு வச்சுப்போம், இது ஒரு எண்ணம் தானே, இதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அதுவே போயிடும், போயிட்டு வேறு ஏதாவது தாட் வரும். 10 மணி வரைக்கும் கிளாஸ் முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு தாட் வரும்போது, ஐயோ வீட்டுக்கு போனால் குழந்தைங்க பார்க்கணுமே, புருஷங்கிட்ட பதில் சொல்லணுமே, பொண்டாட்டிகிட்ட பதில் சொல்லணுமே, பக்கத்து வீட்டுக்காரன் வேறு எழுத்துன்னு பார்த்துக்கிட்டே இருப்பானே எத்தனை மணிக்கு வர்றதுன்னு, யாருக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? சரி ஓகே, நைட்டு 10 மணிக்கு பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாலும் பரவாயில்ல, போகிற வழியில் எவனா திருட வந்துட்டேன் என்ன பண்ணுறது? இப்போ பாருங்க, மனசு எவ்வளோ வலிக்குது. வலிக்குதா வலிக்கலையா? ஒரே ஒரு தாட்டு தான் வந்தது. எந்த தாட் வந்தது? கிளாஸு 10 மணி வரைக்கும் இழுத்துட்டா போகாது, கவலைப்படாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்லாத எண்ணம் எழும்போது எண்ணத்து பின்னாடியே ஓடாதீங்கன்றேன். ஓடுனீங்கன்னா கண்ட கருமாந்திரத்தெல்லாம் அப்புறம் அதை திங்க் பண்ண வைக்கும். கண்டதை திங்க் பண்ணீங்க அப்படின்னா வலிக்கும். அப்புறம் வலிச்சதுன்னா என்ன ஆகும்? மனம் சோகத்துக்குள்ளே போகுமா போகாதா? போகுமா போகாதங்க. நீங்கள் வேணால் ஒன்று வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். பயிற்சி பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது தான். இன்னும் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை கவனிக்காதீங்க. அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமேலன்னு விட்டு பாருங்கள், அதுவாக போயிடும். ஒரு ஆற்றுல ஒரு கல்லை போட்டால் நாங்கள் கீழே போய்க்கும், ஒரு பேப்பரை போட்டால் கடந்து போயிடும். அதுபோல் இந்த மனதை ஒரு ஆறு போல் ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஓட விட்டுடலாமா? அதை ஒன்றும் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களா? நிம்மதி 1/2 செகண்டில் கிடச்சிரும். அருட்பெருஞ்சோதி நிலை கிடைக்கிறது தான் கஷ்டம். நிம்மதிக்கு எத்தனை செகண்டு போதும்? 1/2 செகண்டு போதும். இது கூட 1 செகண்ட், இதில் பாதி 1/2 செகண்ட். நிம்மதிக்கு உங்களுக்கு எத்தனை செகண்டு போதும்? 1/2 வினாடி போதும். நம்மளுடைய மந்திரம், தாரக மந்திரமே, நம்ம கிளாஸோட மொத்த தாரக மந்திரமே 3 தான். 1 தவம், 2 கருணை, 3 சரணாகதி. மறந்துடவே கூடாது. தவம் செய்ய வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், சரணாகதி கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடணும். இது 3 தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் வேறு எதையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கேயும் ஜெயிச்சிருவேன், இறைவன்கிட்டையும் ஜெயிச்சிருவீங்க. சொல்லுங்கள், 3 என்னென்ன? தவம், கருணை, சரணாகதி. மறுபடியும் சொல்லுங்கள், மறந்துடவே கூடாது. இதை தவம், கருணை, சரணாகதி, இது 3 மறக்கலை அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எதையும் மறக்க மாட்டீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.